டேய், இன்னைக்கு நம்ம திருட போற வீடு வந்து பெரிய வீடு, பாதுகாப்புலாம் பலமா இருக்கும். வைத்த கலக்குதுன்னு சொல்றவன், குசு விடுறவன், ஒன் பாத்ரூம் வருதுன்னு சொல்றவன், காரு 10 நிமிஷம் நிற்கும், இப்பயே போயிட்டு வந்துருங்கோ. திருடும் போது குசு விட்டு வீட்டு ஓனர் எழுப்பிட்டு போறீங்க. பாஸ், வரம்பா தான் ஒரு 7 வாட்டி போயிட்டு வந்தேன். 7 வாட்டியும் கழுவுனியா? என்ன பாஸ் இல்லடா, அதிக டைம் ஆகி போறல, உக்காண்டி ஏந்து அப்படியே மறந்து வந்துட்டேன. இந்த விஷயத்துலலாம் நான் உஷாரு பாஸ். இந்த விஷயத்துல மட்டும்தான் நீ உஷாரு, வேற எதுலயுமே கிடையாது. ஐயா. என்னங்க ஐயா? இந்த பிளான் நம்ம நாளைக்கு வச்சுக்கலாமா? நாத்துக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுல அவங்க அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்களாம். கூப்பிடுறா, நான் கொஞ்சம் போய் விளையாட்டு வரேனே. நீங்க ரெண்டு பேரும் கசமுசா பண்றது உங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுருவேன். அவன் ஒருத்தன் பேலட்ல வீக்காகிறான், இவன் ஒருத்தன் பொம்பளை சோக்கில் வீக்காகிறான். வாங்கடா வீடியோ எல்லாம் மிஞ்சிட போதே. ஓகே பாஸ். ஓகே பாஸ். இஎம்ஐ கட்டுறதுக்கு காசு இல்ல. டேய், என் பின்னாடி ஓடி வாங்க டேய், டாக்ஸ் பின்னாடி பதம் பாத்துற போது. வாங்கடா வாங்கடா, பொறுமையா வாங்கடா. பாஸ், எந்த பக்கம் பாஸ் பெட்ரூம் இருக்கு? வீட்டு ஓனரை கூட்டு கேளு, சொல்லுவாரு. ஆ ஓகே பாஸ். ஓனர் சார், பிச்சிடுவேன், தொடாதீங்க. ஆஹா கியூபே. என்னடா உங்க அக்கா பையன் விளையாடுறதுக்கா? ஐயா, நான் விளையாடுறதுக்கு எடுக்கிறேன். நாங்க திருறத யார்கிட்ட சொல்ல மாட்டல, செத்தாலும் சொல்ல மாட்டேன் பாஸ். உன்னை யாரும் வெளியே கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேட்டுவா. போ என்னையா, இருங்க போய் பாத்துட்டு வந்துடுறேன். என்ன யாரு வெளியே கூப்பிடுவா? மாமா. டேய் பாஸ், போலீஸ் கால் பண்ணி அவனை கோத்துடுறா, அவன் மூஞ்ச பாக்கவே பிடிக்கல, 1 வருஷம் உள்ள இருக்கட்டும். ஓகே பாஸ். மொத போனி 15,000 ரூபாய் தேரும். ஆஹா வாச்சி வாச்சி வா வாச்சி, 45,000 ரூபாய் தேரும். அடுத்தபடியாக வாகனம் 1,85,000 ரூபாய்க்கு தேரும். யூடியூப் அவார்ட்லாம் இருக்குது, வெள்ளி அவார்டு. இதை மட்டும் பாசுகிட்ட காட்ட தேவையில்ல. சேட்டு கடையில கொடுத்துட்டு நம்மளே காசு வாங்கிக்கலாம். சேட்டு செருப்பை கட்டி செவில் மேலே வைப்பான். பாஸ் இதுல உங்களுக்கும் பங்கு உண்டு. அசிங்கசிமா உங்க வம்சத்தையே வலிப்பேன், ஒழுங்கு மாதிரி அங்கே இருக்கட்டும். வட திருறதுக்கு கூட்டணும் வரதுங்களா, சீப்பா பந்துங்கோ. சை பாஸ், இந்த டைல்ஸ் எல்லாம் நல்லா சூப்பரா வளவளன்னு இருக்கு பாஸ். தொடப்பா அங்க இருக்கு பாரு, எடுத்து பெருகிட்டே கால் நீட்டி பத்துக்கோ. சரி பாஸ், போகும்போது எழுப்பி விடுறீங்களா? இல்ல, வீட்டுக்கார தான் வந்து எழுப்புவாங்க, நான் கிளம்பிடுவேன். பாஸ் வீட்டுல ஒண்ணுமே இல்ல பாஸ், நம்மளோட ரொம்ப காலிச்சு போயிருப்பாங்க போல. அதான்டா நானும் பாத்துனுக்குறேன். உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும்? என் கிட்ட 125 ரூபாய் இருக்கும். எமர்ஜென்சிக்கு வைத்து கலகிச்சுன்னா பப்ளிக் டாய்லெட்டுக்காக வச்சிருக்கேன். பத்திரமா நீயே வச்சுக்கோ, வேணாம். நான் 150 ரூபாய் ஜிபே பண்றேன், பேம்பர்ஸ் வாங்கிக்கோ. வாடா போலாம் இங்கிருந்து, வேல்றதுக்குன்னே பாக்கெட் பண்ணி வச்சுக்கிறான். சை டேய், அது பாத்ரூம் இந்த பக்கம் வாடா. இதுதான் பின் கேட்டு, இந்த வீட்டுக்கு எப்பவுமே திறந்துனே இருக்கும். அப்படியே மூட்டு வா. டேய் கேட்டை சொன்னா வெளியே யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொன்னாரு பாஸ்ய. டேய் அவனடா எங்க இருக்கிறான், போலீஸ் கால் பண்ணியா இல்லையாடா? பாஸ் எனக்கு போலீஸ் நம்பரே தெரியாது பாஸ். போலீஸ் நம்பரே தெரியாதா? ஆமாம் பாஸ். சரி நான் சொல்லித்தரேன், கத்துக்கோ. ஆ இது என்னது? ஒன்று இது என்னது? ஓட்டை. ஓட்டையா பாஸ்? வெளியே யாரை கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்களே, யாருமே இல்லையா பாஸ்? அதான் நம்ம 3 பேர் இருக்கிறோமே. அட ஆமால. ஐயோ கடைசியில் என்ன பைத்தியக்காரனாயிட்டீங்களா பாஸ்? இப்போ என்னடா வாயு கேஸ் ப்ராப்ளம், இப்ப விட்டுக்கிட்டுமா பாஸ்? அதான் வீட்டு விட்டு வெளியேட்டுமே. இப்ப எவ்வளவு நேரம்னா மாத்தி மாத்தி விட்டுன்னு முத்தம் குத்துன்னு வருங்க, நான் கிளம்புறேன் பாஸ். பாஸ் சி விடுங்க.